ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஜெகன் ஜெயமுருகன் சொல்லிட்டு, ப்ரோ நீங்கள் 10th படிச்சுட்டு சிங்கப்பூர் போனீங்களா, உங்களோட லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் ரொம்ப இல்லைங்க, நான் வெறும் 10th தான் படிச்சுட்டு சிங்கப்பூர் வந்தேன், வந்து எஸ் பாஸ் வாங்கிட்டு இப்போ வந்து மாதம் ஒரு 1 லட்சரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நான் கொடுத்த விலை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பாதி வாழ்க்கை. 19 வயசில் நான் சிங்கப்பூர் வந்தேன், இப்போ எனக்கு 31 வயசு ஆகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் எத்தனை வருஷமாக சிங்கப்பூரில் இருக்கேன்னுட்டு. வெளியில் தெரியும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, சிங்கப்பூர் லைஃப் நல்லா இருக்குன்ட்டு, எல்லாருக்கும் இது செட் ஆகாது. முதல்ல பொறுமை வேணும். சிங்கப்பூர் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா வேலையும் செட் ஆகணும்லாம் சொல்லவே முடியாது. அனுசரித்து போக தெரியணும், அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கணும். எடுத்தவொடனே நம்ம பதில் சொல்கிறது, நம்ம செய்கிறதான் கரெக்டுன்னு பண்ணுறது அப்படியும் பண்ணக்கூடாது. ஓகே, இவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரியல. நான் தீபாவளிக்கு போயிருந்தனால உடனே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ சிங்கப்பூர் புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்புன்றது ஒரு ஜஸ்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். படித்தவங்கெல்லாம் நல்ல வேலைக்கும் போகிறதில்ல, நல்ல வேலையில் இருக்கிறவங்களாம் படித்தவங்க இல்லை, அதுக்கு உதாரணம் நானே. ஓகே, இவர் உங்கள் பயோ வீடியோ போடுங்கன்னா ப்ளீஸ் மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷனாக சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ வளர்ந்துருக்கேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சா, முதல்ல போட்ட காசு எடுக்கிற வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்க கற்றுக்கங்க. வந்த உடனே இல்லை எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கல, எனக்கு வேலை அதிகமாக வைக்கிறாங்க, மண் வெட்ட வைக்கிறாங்க, வெயிட் தூக்க வைக்கிறாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அதுக்குன்னு உங்கள் உரிமையை விட்டு கொடுக்க சொல்ல. அதையும் பாருங்கள், பேலன்ஸ் பண்ண தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ இருக்க பசங்கக்கிட்ட அது நிறைய கிடையாது, எல்லாமே ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்க. மேபி அவங்க வீட்டில் அந்தளவுக்கு வளர்க்குறதுனாலவா என்ன தெரியல. மேபி நான் 90s kids வெறும் 10th படிச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே. சொல்லி கொடுத்து ஒருத்தவங்க கைடு பண்ணி வரதை விட எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். அது சுடுதண்ணியில் கை வச்சா சுடுன்னு தொட்டு பார்த்ததுனால தான் எனக்கு தெரியும். ஒருத்தவங்க சொல்லி அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே கமெண்ட்டில் சுடுதண்ணி உனக்கு தெரியாதான்லாம் கேட்காதீங்க. ஓகே, என் சிங்கப்பூர் பற்றி என்னதான் தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த நான் சேனல் க்ரியேட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தா, சிங்கப்பூரில் நடக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், இங்கே இருக்க சின்ன சின்ன விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். நிறைய கமெண்ட்ஸ் வீடியோவில், ப்ரோ நீங்கள் இந்த வேலை எப்படி, அந்த வேலை எப்படி, ஏஜென்ட் ஃபீஸ் என்ன, இது ஒரு பெரிய டாபிக், இதை பற்றி பேசுறதுனா கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போடணும் நான். நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, பட்டு நமக்கு அதை சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்துமானு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் கடந்து வந்ததை நான் ஷேர் பண்ணுறேன். அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது இருந்தால் ஏற்றுக்கங்க, இல்லை இதில் குறை இருக்குது இது இப்படி இல்லை அது அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தப்பு பண்ணால் நான் திருத்திக்கிறேன். முடிஞ்சளவுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னுடைய டெலகிராம் லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஏதாவது வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணுறதா இருந்தாலே பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருந்தால் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.